வணக்கம். உலகம் முழுவதும் சமையலில் பயன்படுத்தும் ஒரு பொதுவான காய்கறி தான் வெங்காயம். இது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் உள்ளடக்கியது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நாம் தேவையில்லை என்று குப்பை தொட்டியில் போடும் வெங்காயத்தோல் பல அற்புதங்களை செய்யக்கூடியது. இந்த வீடியோவில் வெங்காயத்தோலின் மருத்துவ குணம் பற்றியும் எப்படி பயன்படுத்த வேண்டும், இதன் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வெங்காயத்தோலில் ஆற்றல் மிக்க ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு ஆற்றல் மற்றும் பூஞ்சை ஒழிப்பு பண்புகள் போன்றவை ஏராளமான அளவில் உள்ளன. வெங்காயத்தின் தோலில் இருக்கும் கரையாத நார்ச்சத்து குடல் இயக்கத்தின் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பதால் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் செய்கிறது. மேலும் டைப் 2 நீரிழிவு, இதய நோய்கள், உடல் பருமன், குடல் புற்றுநோய் ஆகியவற்றை குணப்படுத்தும் ஆற்றலும் வராமல் தடுக்கும் சக்தியும் வெங்காயத்தோலுக்கு உண்டு. இதில் அடங்கியுள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுகிறது. எனவே இதற்கு வெங்காயத்தோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் வெங்காயத்தின் தோலை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். பின் அதில் நன்றாக கொதிக்கும் நீரை ஊற்றி மூடி வைத்து ஒரு 15 நிமிடம் கழித்து அந்த நீரை வடிகட்டி தேன் கலந்து இரவில் படுக்கும் முன் 1 கப் அளவுக்கு சாப்பிட வேண்டும். இது போன்று அடிக்கடி சாப்பிடும் பொழுது மேலே சொன்ன நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். முக்கியமாக கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் இதை பயன்படுத்த வேண்டாம். அடுத்து வெங்காயத்தோலை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை கொண்டு தடிப்புகள், ஒவ்வாமை மற்றும் தோல் வெளிப்புகளுக்கு பயன்படுத்தினால் அவை குணமாகிவிடும். முக்கியமாக ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பல நோய்கள் ஏற்பட காரணமாக உள்ளன. இவற்றை வீட்டினுள் நுழையவிடாமல் தடுக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் வெங்காயத்தோல்களை போட்டு ஜன்னல் மற்றும் கதவுகளின் அருகில் வைத்துவிட வேண்டும். இதன் வாசனை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை வீட்டிற்குள் நுழையவிடாது. எனவே இனி வெங்காயத்தோலை குப்பை என்று நினைத்து தூக்கி எறியாமல் இது போன்று நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.